வணக்கம் நண்பா, இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங் வர்சஸ் காட்ஸ்லா ஃபைனலா படத்தை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த படத்தை ரிவ்யூ தான் வந்துட்டு பண்ண போறோம். டே, நீ படம்லாம் ரிவ்யூ பண்ண மாட்டேன், நீ கேமை மட்டும் தானே ரிவ்யூ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு படம் வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய கேமான பப்ஜி கூட வந்துட்டு கொலாப் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த ஒரு படத்தை வந்து நம்ம ரிவ்யூ பண்றோம். ஒருவேளை வேற ஒரு ஈவெண்ட்ல, அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு ஈவெண்ட்ல வேற ஏதாவது படம் வந்துட்டு நம்ம பப்ஜி கூட கம்பைன் ஆனா கூட நான் அந்த படத்தை பத்தி கூட நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ வாங்க கைஸ், படத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க, தாறு மரம் தெருக்க விட்டுட்டாங்க. நம்மளோட காங்கை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு மாசா காட்டணும்னு நினச்சாங்களோ அப்படியெல்லாம் காட்டிட்டாங்க. நீங்கள் ஒரு வேளை வந்து காங் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான படம் தாங்க இது. காட்ஸ்லா ஃபேனுக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. பட் நான் ஒரு பியூர் காங் ஃபேனுங்க, நான் வந்து காங்குக்காகவே தான் இந்த படத்தை பார்த்தேன். காங்கு வேற லெவலில் மாஸ் காட்டிட்டாரு. ஸோ காட்ஸ்லா அப்படின்னா என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து காட்ஸ்லாவோட படமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு காங்கு படம் தான். இது காட்ஸ்லா வந்து ஒரு வில்லனோட வில்லன் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ வருவார், வில்லன் மாதிரி வராரு, அதுக்கப்புறமா நல்லவனாயிடுறாரு, அப்புறம் போயிடுறாரு. அதுதான் வந்து காட்ஸ்லாவோட தரப்பாக இருக்கு. பட் ரியல் வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிங்கன்னா மெக்கா காட்ஸ்லா தான், காட்ஸ்லாவும் கிடையாது. ஸோ இப்போவே நான் சொல்லிடுறேன், இது ஸ்பாய்லர் அலர்ட்டு. கண்டிப்பாக வந்துட்டு நிறைய ஸ்பாய்லர் நான் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு படம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் ஸ்பாயில் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடக்கூடாது. ஸோ படம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டே இப்போ தான் ஸ்பாயில் பண்ண மாட்டேனா, அப்புறம் கதை என்னன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கதையை நான் சொல்லலை. நம்ம தமிழில் வந்த மாஸ்டர் படம், அந்த படத்தோட சாயல் அப்படியே இருக்குங்க. அந்த படத்தோட கதை தாங்க இந்த படத்தோட கதை. ஸோ நான் ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க அந்த படத்தோட கதை என்னென்னு. ஸோ நம்மளோட ஜேடி, அதாவது விஜய் இருக்காங்கள, அவங்க வந்து காங்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அர்ஜுன் தாஸ் வந்துட்டு காட்ஸ்லா, அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி பவானி வந்துட்டு மெக்கா காட்ஸ்லா. ஸோ இதுதான் வந்து படத்தோட கதை. ஸோ அதே கதை தான் இங்கேயும் இருக்குது. ரோல் மட்டும் நான் சொல்லிட்டேன், யார் யார் எந்தெந்த ரோல்னு சொல்லிட்டேன். முடிஞ்சால் படத்தோட கதையை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே வந்துட்டு காங்கோட பார்வையிலே போகுது. அதாவது வந்துட்டு காங்கு தான் படத்தில், நம்ம வந்து காங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கணும். நமக்கு என்னென்னலாம் நடக்குது, அதாவது காங்குக்கு படம் ஃபுல்லாக என்னென்ன நடக்குது, எப்படி எப்படிலாம் காங்கு தப்பிக்கிறாரு, கடைசியில் காங்கு என்ன ஆனாரு அப்படிங்கிறதான் காட்டுறாங்க. காட்ஸ்லா வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு வில்லனாக வராரு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு காட்ஸ்லாக்கு அங்கே ஒரு பெரிய கிடையாது. பட் ஜெயிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்ஸ்லா தான். ஸோ காங்கு வர்சஸ் காட்ஸ்லா ஜெயிச்சது யாருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, யாரா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காட்ஸ்லா ஜெயிச்சிருக்கு. ஆனா பட் ரெண்டு பேருமே வந்துட்டு கடைசியில கை கோத்துக்கிட்டாங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ கேஸ், இந்த ஒரு படத்தில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த சின்ன பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு வந்து இருக்கும் காங்கோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு காங்கு கூட சைகை பாஷையில் வந்துட்டு பேசுவாங்க. ஸோ அப்படி பேசும்போது அந்த சைகை பாஷை நமக்கு புரியாதுல்ல, இந்த சைகை பாஷை வந்துட்டு நமக்கு புரியணும்ல. ஸோ காங்குக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும் புரிஞ்சு என்ன பிரயோஜனம், நமக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்துட்டு ஒரு சப்டைட்டில் வந்து போட்டு காட்டுறாங்க. அதாவது அந்த சைகை பண்ணுறது வந்து என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கீழே சப்டைட்டில் வருது. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, ஆனால் தமிழ் எழுத்துக்கள் ஒன்று கூட புரிகிற மாதிரி இல்லைங்க, கண்ட மேனிக்கு அடிச்சு விட்ருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு நிறையா ஸ்க்ரீ, அதாவது வந்துட்டு வீடியோ எடுத்தேன். படம் ஓடிட்டு இருக்கும்போது நான் அப்படியே வந்து செல்லில் வீடியோ எடுத்தேன். ஒரு சில நல்ல நல்ல சீன்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்தேன். அதை வந்துட்டு நான் இப்போ அந்த சேனலில் வந்து போட்டு காட்ட விரும்பல, இந்த வீடியோவில் வந்து போட்டு காட்ட விரும்பல. பட் நான் உங்களுக்கு அந்த எழுத்துக்களை காட்டணும், அதாவது அந்த தமிழ் எழுத்துக்களை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கண்டாவி கை, ஸோ எதுக்குறா வந்து நீங்கள் போட்டீங்க தமிழில், எதுக்குறா சப்டைட்டில்ஸ் போட்டிங்கன்னு எனக்கு ஆயிடுச்சு. ஸோ ஒரு வார்த்தை கூட படிக்க முடியலனால ஏதேதோ கிறுக்கி கிறுக்கி விட்டுருக்கானுங்க. பட் அது மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது, பட் சத்தியமாக நம்ம எழுத்துக்கள் அது கிடையாது. அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது வேணால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்தவங்களுக்கு தமிழில் கொடுக்க தெரியல. ஸோ இந்த படத்தோட சிஜி, ஸோ இந்த படத்தோட சிஜி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஒரு சதறல் கூட இல்லைங்க. ஸோ ஒரு இடத்துல கூட இது வந்து சிஜி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடவே முடியாது. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரியலாகவே அந்த இடத்துல காட்ஸ்லா இருந்தால் எப்படி இருக்கும், ரியலாகவே ஒரு இடத்துல காங் வந்து நின்றுருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்துட்டு சிஜி வந்து குறையே இல்லைங்க. நான் கூட வந்துட்டு நினச்சிட்டு தான் இருந்தேன், ஏதோ ஒரு இடத்துல அனிமேஷனை வந்துட்டு மிஸ் பண்ணிடுவாங்க, பார்க்குறதுக்கு GTA 5 மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் எந்த இடத்துலையுமே அவங்க அப்படி பண்ணலை. ஸோ சூப்பராக வந்துட்டு சிஜி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ காங்கெல்லாம் காட்டும் போது வேற லெவலுங்க. ஸோ நிஜமாக சொல்கிறேன், காங்கு வந்து அந்த தரிசனத்தை பார்க்கும்போதே வந்துட்டு காங்கு ஃபேனாக, நீங்கள் உண்மையான காங்கு ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களால் சத்தம் போகிறதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு காங்கு அவ்வளோ மாசம் வந்துட்டு காட்டியிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்குங்க.
நச்சமாக சொல்கிறேங்க, நீங்கள் அந்த படத்தை ஒரு வேளை பார்க்குறதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ஐமேக்ஸில் பாருங்கள். நான் தான் வந்துட்டு ஏமாந்து போய் நான் எங்கள் ஊர் தேட்டரில் பார்த்துட்டேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு சிட்டி சைடு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஐமேக்ஸ் தேட்டரில் போய் பாருங்கள். ஐமேக்ஸில் பார்த்தாவே சின்ன ஸ்க்ரீன் டிவியில் பார்த்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி படந்துங்க இது. ஸோ நான் வந்துட்டு இந்த என்ன நம்ம ஊர் தேட்டரில் பார்த்தேன். ஸோ அந்த தேட்டரும் ஓரளவுக்கு பெரிய ஸ்க்ரீன் தான், அப்படி இருந்தே வந்துட்டு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த படத்தை பார்க்கும்போது, அந்த ஸ்க்ரீனில் அந்த படத்தை பார்க்கும்போது. ஒரு வேளை நீங்கள் ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கரெக்டான ஸ்க்ரீன் ஐமேக்ஸ் தான் நான் சொல்லுவேன். மறக்காமல் முடிஞ்ச வரைக்கும் போய் ஐமேக்ஸில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஐமேக்ஸில் பார்க்குறதுக்கு முடியலனாலும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸில் எந்த தேட்டரில் பிக் ஸ்க்ரீன் இருக்கோ, அதாவது பெரிய ஸ்க்ரீன் இருக்குமோ அந்த அந்த ஒரு தேட்டரை வந்துட்டு போய் பாருங்கள். வேறு சின்ன சின்ன தேட்டர்ஸ் எல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ, நீங்கள் காங் ஃபேன் தான் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்கள் காங்கை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்களே, காஜிலா பற்றியும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காஜிலா வந்து இந்த படத்தில் வில்லன் ஓகேங்களா, அதனால் வந்துட்டு காஜிலாவை கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. வில்லன் கிடையாது, வில்லன் மாதிரி வராரு. ஸோ அது ஒரு மாதிரி படம் போகுதுங்க. நீங்கள் படத்தை பார்த்தாங்க உங்களுக்கு புரியும். நான் வந்துட்டு ஸ்பாயில் பண்ண விரும்பலை, நான் நினச்ச கதை என்னன்னு கூட சொல்லிடுவேன், சொல்லியாச்சு ஆல்ரெடி வந்துட்டு க்ளூ கொடுத்து சொல்லிட்டேன், அதை வச்சு நீங்கள் கதை என்னன்னு கண்டுபிடிங்க. ஆனால் வந்துட்டு உண்மையாக காஜிலா வந்துட்டு செமையாக காட்டியிருக்காங்க, அதுக்கு மேலே வந்துட்டு என்கிட்ட காஜிலா பற்றி எதுவும் கேட்டுறாதீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல கைஸ், காஜிலா வந்துட்டு அர்ஜுன் தாஸ் கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. அதாவது மாஸ்டர் படத்தில் அர்ஜுன் தாஸ் வில்லனா ஹீரோவா நீங்களே சொல்லுங்கள், வில்லனா ஹீரோவா, அதுதான் வந்து காஜிலா இந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு மெக்கா காஜிலா, மெக்கா காஜிலா பியூர் வில்லன். ஸோ நமக்கே தெரியும் அது வந்து பவானி மாதிரி மெக்கா காஜிலா. ஸோ இதுதான் வந்து படத்தோட கதை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ பைத்தியகாரத்தனமாக ஒரு மூவி ரிவ்யூவை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா பப்ஜியில் காஜிலா வந்துட்டு காட்டியிருக்காங்களா, ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு காலையில் அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோ வர முடிச்சிருக்கேன். ஸோ டாட்டா பை பை, சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.